அன்பு மாயாவி டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புத்தாண்டு பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் அன்பு ரிஷபராசி நேர்களை ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையில் மிக அற்புதமான காலகட்டங்கள் போயிட்டுருக்கு குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கிறது குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது ஆனால் நம்மளுடைய யோசனைகள் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்குது எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் இதை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் குடும்ப வளர்ச்சி அப்படின்னு நம்ம வரும்பொழுது நேர்கொண்ட பார்வையோடு நம்ம செல்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் ஏன்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அல்லாட்டி தனஸ்தானம் அதை யார் பார்க்குறாருனா குரு பகவானே பார்க்குறாரு அந்த இரண்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் எங்கே இருக்கிறார்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது ஒரு அடி எடுத்து வச்சிங்கனாலே போதும் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் குடும்ப விஷயத்தில் ஆனால் உங்களுடைய கம்யூனிகேஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய தங்கை தம்பி இவங்களுடைய விஷயத்தில் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அவங்க மூலமாக சின்ன சின்ன மன கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனம் வாங்குவதற்கு இல்லாட்டி சொத்துக்கள் வாங்குவதற்கு வீடை சரி பண்ணுறதுக்கு வீடை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அல்ட்ரேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் அருமையான நேரம் ஏன்னா நான்காம் இடத்திலிருந்து குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு அற்புதமான நேரம் அதே மாதிரி உங்களுடைய நெய்பர்ஹுட்டில் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் இப்போது குழந்தைகளுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கவலைப்பட வேணாம் ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் அது மாறிடும் புது வருடம் பிறக்கும் பொழுது நல்ல புதிய செய்திகள் உங்கள் வாயிற்கதவை தட்டும் இப்போது ஆறாம் இடம்னு சொல்கிறது தோ வியாதி அதே நேரத்தில் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் இப்போ ஏதாவது கோர்ட்டு கேஸு இதெல்லாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்ருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இது ஒரு அருமையான நேரம் ஸோ இன்னும் கொஞ்சம் கூட உங்களுடைய வக்கீலை நல்லா போஸ்ட் பண்ணலாம் அவங்ககிட்ட போய் நல்லா பேசலாம் ஏப்ரல் மாதத்திற்குள்ளே ஒரு நல்ல செய்தி வரும் கான்ஃலிக்ஸ் ஏதாவது பக்கத்தில் அங்கே இங்கே ஏதாவது சண்டை கிண்டை போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் சமாதானப்படுத்தி ஒரு அருமையான மாற்றங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும் ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இப்போ நார்மலாகவே ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லாட்டி உங்களுடைய பப்ளிக் லைஃப் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பர்சன் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க ஆனால் அவங்க உங்களுக்கு பதில் தர மாட்டாங்க எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளே உள் வாங்கிக்குவாங்க அவங்க உங்களுக்கு எதையும் சொல்ல மாட்டாங்க அப்போ என்ன செய்யணும் அந்த இடத்துல அவங்களுடைய பாடி லாங்குவேஜை நீங்கள் பார்க்கணும் அந் அவங்க என்ன சொல்ல வராங்கிறது அவங்களுடைய பாடி லாங்குவேஜில் தெரியும் அதை உங்களால் படிக்க முடிஞ்சால் நீங்கள் அவங்கள ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எட்டாம் இடம் கவலையப்பட வேணாம் நீங்கள் ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்ட எட்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படிங்கும்பொழுது நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் அதிகமான முயற்சிகள் வேணும் பயம் வர்றதுக்கு கூட அதிகமான முயற்சிகள் வேணும் இப்போது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்கிற இடம் வந்து உங்களுடைய யோகஸ்தான் அதாவது ஒன்பது பத்திற்குரிய அதிபதியான சனீஸ்வர பகவான் யோகாதிபதி அவர் எங்கே இருக்காருனா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் தூர தேசத்திற்கு போவதற்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்யலாம் அது வந்து உங்களுக்கு சிறப்பை தரும் இல்லாட்டி எங்கேயாவது கோவிலுக்கு போகணும் எங்கேயாவது லாங் டூர் போகணும் அப்படிலாம் பிளான் வச்சுருந்திங்கன்னா அது சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் வேலை விஷயம்னு வரும் பொழுது ரொம்ப முக்கியமாக வேலை விஷயம்னு வரும் பொழுது அங்கே ஏற்கனவே குரு பகவான் வேறு இருக்கிறாரு அந்த பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல பொறுமையாக இருக்கணும் எடுத்தவங்க ஒத்தவன்னு பேசக்கூடாது உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா வர வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டம் இது பதினோராம் இடத்ததிபதி குரு பகவான் இப்போ நார்மலாக குரு பகவான் நம்ம பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லக்ன இந்த ராசி இல்லாட்டி ரிஷப லக்னமாக இருந்தாலும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு நல்லவர் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவருடைய பார்வைக்கு பலம் இருக்குது தான் இரண்டாம் இடம் நான்காம் இடம் அதே நேரத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்தில் அவர் பார்க்கறதுனால அந்த பார்வைக்கு பலம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அவர் பதினோராம் இடத்து அதிபதி உங்களுடைய இஷ்டங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அதிபதி அவர் இருப்பது பத்தாம் இடத்தில் அப்போது உங்களுடைய இஷ்டங்கள் பூர்த்தி ஆவதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அப்போது அதிகமான ஆசைப்படுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஆசைப்படுங்க ஏன்னா அதிகமாக நீங்கள் ஆசைப்படும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அதனால் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வருது இதனால் நம்மளுக்கு திருப்பியும் பிரச்சனைகள் வியாதியாக வந்துடுது ஸோ இங்கே அவ்வளோதான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த ராசி பலன் நம்ம எடுத்துக்கும் பொழுது ரெண்டு விஷயம் நீங்கள் படுத்துக்கணும் முதல் விஷயம் சந்திரன் என்ற இடமாக ரிஷபத்தை பாருங்கள் அதே நேரத்தில் லக்னம்னு உங்களுக்கு ஒரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம்னு ஒரு லேனு போட்டிருக்கோம் அதுலேருந்து இப்போ அது வந்து சிம்மமாக இருந்ததுன்னா சிம்மத்திலேருந்து எடுத்துக்கணும் இதை மாதிரி இரண்டு பலன்களையும் நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு இதனுடைய விஷயம் புரியும் உங்களுக்கு அதே நேரத்தில் அயன சயன சுகம் அருமையாக இருக்கும் தூக்கம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷமும் இருக்கும் அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏப்ரல் மாதம் வரை ஏப்ரல் பதிமூன்று தேதி வரை புது வருடம் பிறக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க